முத்தாரம்மன் சத்சங்க என்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ தேவி பாகவதம் எனும் மகாபுராணத்தில் ஏழாவது ஸ்கந்தம் பத்தாவது அத்தியாயம் வரைக்கு ஓரளவு அனுபவித்திருக்கிறோம் பத்தாவது அத்தியாயத்திலே அர்ண மகாராஜனுடைய புத்திரனான சத்யவிரதன் தன்னுடைய தகப்பனாராலே நாட்டை விட்டு வெளியனுப்பப்பட்டவன் இலிகுலத்தவர்களோடு வாழ்ந்து வருகிறான் இதிலே விஸ்வாமித்திரருடைய மனைவியும் மக்களும் பசியினாலே வாடுவதை கண்டு மனமிறங்கி அவர்களுக்கு குடிசையிலே தினமும் உணவளித்து வருவதை ஒரு கைங்கரியமாக ஒரு தொண்டாக செய்து வந்ததையும் பார்த்தோம் இப்போது சத்தியபிரதன் வந்து தினமும் காட்டில் வந்து வேட்டையாடி அங்கே இருக்கக்கூடிய இறைச்சிகளையோ இல்லை பழங்களையோ பல வகைகளையோ கொண்டு வந்து தினமும் கொடுத்துடுவான் அப்படி அவன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா காட்டில் ஒன்றுமே கிடைக்கிற அவன் கண்ணிலையும் ஒன்றுமே படலை அதனால் ரொம்ப துக்கம் துக்கமடைந்தவனாக அங்கங்கேயும் நடந்துட்டுருக்கும்போது அவன் கண்ணில் வசிஷ்டாச்சாரியாருடைய ஆசிரமம் கண்ணில் பட்டது அங்கேயும் ஒரு அந்த ஆசிரமத்து பக்கத்தில் ஒரு பசுவையும் அவன் கண்ணில் பட்டுட்டும் அப்போது இவனுக்கு வந்து ஏற்கனவே வசிஷ்டாச்சாரியார் மேலே கோபம் இருக்குது ஏன்னா நம்ம அப்பா அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லும்போது அவர் தடுக்கலை இல்லையோ அவர் தடுக்காமல் அவர் இருந்தார் இதுக்கு என்ன பண்ணணும்னு பரிகாரமும் செய்யலை அவரை பழி வாங்கிடணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தது அந்த ஒரு எண்ணத்தினாலே என்ன பண்ணினா இன்னைக்கு இவரை எப்படியாவது இவருடைய அந்த ஆசிரமத்தில் இருக்க பசுவை நம்ம களவாடிண்டு போயிடணுங்கிற எண்ணம் வந்துட்டு பாருங்க அந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள்ங்கிறது அந்த காமத்தினால் எப்படிலாம் அவனை என்ன இதில்னாலும் கொண்டு விட்டுடும் ஏன்னா பெண் மேலே அதிகமான மோகத்தோட இச்சையோட இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தப்பு தப்பாக தான் எல்லாம் பண்ணுவான் அதே மாதிரி தான் இப்போ இவனுக்கு வந்துடுச்சு என்னென்னா இதை எப்படியாவது நம்ம திருடிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சி அங்கே வசிஷ்டாச்சாரியோடைய ஆசிரமத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த பசுவை என்ன பண்ணிட்டான்னா அபகரித்து வந்துவிட்டான் அபகரித்து வந்தது மட்டும் இல்லை அந்த பசுவை என்ன செஞ்சிட்டான்னா கொல்லவும் செஞ்சிட்டான் பசுவை வதம் பண்ணுவதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாவம் அந்த ஒரு கொடிய பாவத்தை அவன் செஞ்சுட்டான் பசுவை திருடினதும் பாவம் அபகரித்து கொண்டு வந்ததை அதை வெட்டி கொன்றதும் பாவம் அதை வெட்டி கொன்றது மட்டுமல்லாமல் அதோடைய இறைச்சியுடைய பெரும்பகுதியை விஸ்வாமித்திரருடைய பத்தினியோடைய குடும்பத்துக்கு வழக்கமாக அவன் கொடுப்பானே அந்த சாப்பாட்டு இதிலையும் இதையும் போட்டுட்டான் போட்டு கொடுத்தாச்சு அவளும் விஸ்வாமித்தருடைய மனைவி அது பசு மாமிஷம்னு தெரியாம அவளும் அதை சாப்பிட்டுட்டான் அவ பிள்ளைகளையும் சாப்பிட வச்சுட்டான் ஆக இப்போ வசிஷ்டாச்சாரியார் அதாவது குலகுரு என்ன இருந்தாலும் குலகுருவுடைய வீட்டில இருந்து அபகரித்து வந்தது பெருங்குற்றம் அதிலும் பசுவை அபகரித்து வந்தது அதை விட பெரிய குற்றம் அந்த பசுவை கொன்றதுங்கிறது மகா பாபம் அதை ஒரு ரிஷி பத்திரிகைகளுக்கு சாப்பிட வைத்ததும் மா வந்தான் இப்படி எல்லாம் அடுக்கடுக்காக பண்ணிட்டான் அப்போது இங்கே விஸ்வாமித்திரருக்கு தெரிஞ்சுட்டு என்ன இந்த மாதிரி சத்யவிரதன் தன்னுடைய பசுவை அந்த மாதிரி அபகரித்து விட்டான் அபகரித்து கொண்டு போனதும் இல்லாமல் அதை கொன்று விட்டான் அப்படின்னு கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு கோபம் வராதா பின்ன ஏன்னா இவர் வந்து குலகுருவாக இருக்கிறார் தகப்பனாருக்கும் பையனுக்கும் அன்னைக்கு சண்டை வெளியில் போனார் அந்த இடத்துல குலகுருவாக இருக்கிறவர் வந்து இவன் பரிகாரம் சொல்லணும்னு இவன் எதிர்பார்க்குறான் ஆனால் அவர் வந்து அந்த இடத்துல பரிகாரம் சொன்னார்னு சொன்னால் சரியாக இருக்காது ஏன்னு விளக்கிறேன் ஏன்னா அவர் வந்து ராஜா இப்போ அந்த தப்பு பண்ணினவன் வந்து சொந்த பையன் இதுவே நாட்டு பிரஜைகள் யாராவது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கும்போது மன்னன் கண்டிப்பாக அதுக்கு தண்டனை அந்த இடத்துல கொடுப்பான் அந்த நேரத்துலலாம் வசிஷ்டாச்சாரியார் வாய தான் இருந்தார் அப்போல்லாம் அவர்களுக்கு பரிகாரம் சொல்லி அவர்களை மாற்ற சொல்றதுக்கோ அவர் செய்யலை அப்படிலாம் சொல்லாதவர் ராஜாவுடைய பையனுக்கு மட்டும் அவன் பண்ணினது தப்பு தான் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை சொல்லி மாற்றிடலாம் அப்படின்னு அவர் சொல்ல வந்தார்னா அப்புறம் அவர் வந்து ஒருங்கா ஒரு நீதி இதில் இல்லைங்கிறது மாதிரி ஆயிடும் பட்சாபாதம் பார்த்ததாக ஆகிவிடும் அது தர்மமும் ஆகாது அதனால தான் அப்பெல்லாம் எப்படி இருந்தாரோ அது போலவே இருந்தார் மேலும் ஒரு தகப்பனாருக்கும் ஒரு பிள்ளைக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் அவர் குலகுரு அவர் தலையிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஏன்னா அவர்களுக்குன்னு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதில் இன்றைக்கி நம்ம தலையிட்டுட்டு நாளைக்கு அப்பாவும் பிள்ளையும் எப்படின்னு சொந்திடுவான் கடைசி நம்ம தான் நடுத்தரில் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருமோ இல்லையோ இப்போ அப்படி தான் நடக்கிறது எல்லா இடத்துலையும் அதனால தான் அவர் விளக்கிட்டார் அப்போ அவர் அந்த இடத்துல வசிஷ்டாச்சாரியார் செய்தது சரிதான் இப்போ அவர் தவறு செய்தார்னு நம்ம இப்போ இந்த விச்சாரத்துக்கே வரலை இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும் ஏன் அவர் நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது தெரியணும் ஏன்னா இவன் மேலே சத்யவர்தன் மேலே தான் எல்லா தப்புமே இருக்குது அப்போ தான் செய்த தவறே அவர்கள் ஒத்துக்கிடவே மாட்டேக்கா அதை விட்டுட்டு மத்தவா மேலே எப்படி பழிய போடலாம் அப்படின் தான் இன்னைக்கு பலரும் நினைக்கிறேன் இப்போ சில விஷயங்களை நம்ம வந்து தேவி பாகவதம் படிக்கிறோம் கேட்குறோம் அப்படிங்கிறதோடு மட்டும் விட்டுக்கவே கூடாது அதை நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நோக்கணும் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம் அதுக்காக நம்மளும் சத்தியவிரதன் போல காமுகனாக இருக்கான்னு நம்ம சொல்லவே இல்லை ஆனாலும் அங்கங்கே நம்ம தப்பு பண்ணுறத கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் இந்த தப்பு மட்டும் இல்லை எந்த தப்போ ஒரு தப்பை நம்ம தான் பண்ணியிருப்போம் ஆனால் அதனால் பிரச்சனை வந்திருக்கும் போது அதுக்கு சம்பந்தமே படாத ஆள்கள் மேலே கூட சில நேரம் கோவப்படுவோம் இது இயல்பாக நடக்கிறது தான் இது எதுக்கானால் இவர் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தார் நம்ம கஷ்டப்படும் போது இவர் ஒன்றும் செய்யலையே இவர் பார்த்துட்டு தானே இருந்தார்னு மூணாவது மனுஷன் மேலே நம்ம கோவப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும் இப்போ நடந்துருக்கிற எல்லா விஷயத்திற்கும் நம்ம தான் முதல்ல காரணம் நம்ம பண்ணின தப்புனால தான் எல்லாம் நடக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் தான் மேலே தப்பை வச்சுண்டு புறத்தியாருடைய க தப்பை நம்ம பார்க்கவே கூடாது நம்மளே முதல்ல சரி கிடையாது உனாலே புறத்தியார் மேலே உள்ள ஒரு எந்த ஒரு வீண் கஷ்டங்களையும் இல்லை அவள் மேலே உள்ள தப்பையும் நமக்கு வந்து சொல்கிறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது அதனால் முதல்ல நம்ம தான் எப்போதுமே நம்மளை மாற்றிக்கணும் இப்போது இந்த இடத்துல சத்தியவிர்தன் பண்ணினது ஆரம்பத்தில் இருந்தே தப்பு ஒரு பிராமணனுடைய கல்யாண வீட்டில் போய் பெண் அபகரித்து போனது பெருங்குற்றம் காமுகனாக திரிந்தது பெருங்குற்றம் அதனால தானே அப்பா வெளியில் அனுப்பி அப்பா வெளியில் அனுப்பிட்டார் அப்பா வெளியில் அனுப்பிட்டார் வீட்டை விட்டு அனுப்பிட்டார் சொல்கிறான் ஆனால் எதுக்காக அனுப்பினாருங்கிறத அவன் மறந்துடுறான் நம்ம பண்ணின தப்புனால தானே அனுப்பினாருங்கிறத மறந்துவிட்றான் அப்புறம் இவங்க சத்யவிரதன் நான் ஒரு ரிஷி பத்தினிக்கு வந்து அடைக்கலம் கொடுத்ததுனாலே அவளுக்கு வந்து ஆகாரம் தானே இப்போ திருடினேங்கிறது மாதிரி தான் அவன் எண்ணம் மேலும் அன்னைக்கு அவர் பண்ணலையே அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அவரை பழி வாங்கிட்டு இங்கே நான் ஒரு நல்ல காரியம் தானே செய்தேங்கிறது மாதிரி இவன் நினைச்சுட்டு இருக்கான் சத்தியவர்தன் ஆனால் அதில் எவ்வளோ தப்பு இருக்குங்கிறத அவனுக்கு புரியவே இல்லை சத்யவரதன் விநாச காலே விபரீத புத்திம்பா ஒருத்தருக்கு கெட்ட காலம் வந்ததுன்னா யார் என்ன நல்லது சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டான் அதான் அங்கே நடந்தது அதையெல்லாம் அவனுடைய ஒரு குணநல பாவங்கள் எல்லாம் அவ சிஷ்டாச்சாரியாருக்கு தெரியுமோ இல்லையோ ஏன்னா அவர் வந்து குலகுரு யார் எப்படிப்பட்டவனுங்கிறதோ அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு கோபம் வந்துட்டும் இப்போ அந்த நேரத்தில் குல குருவாக இருந்தவரே இப்படி பண்ணுறாரு அப்படின்னா ஏன்னா ஒரு குரு வந்து தன்னுடைய சிஷியனை சரியான வழியில் செலுத்தணும் அதுக்காக சில நேரங்களில் அவர்களுக்கு விரோதமாக நடக்க வேண்டியதும் நடக்கும் விரோதமானா ஒன்று தப்பாலாம் எதுலேயும் கொண்டு மாட்டி விட மாட்டார் அவர்களை திருத்த வைக்கிறதுக்காக சரியான பழி பாதையிலே செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்கிறது உண்டு அதைத்தான் இங்கே வசிஷ்டாச்சாரியார் செய்து கொண்டு இருக்கிறாருங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும் ஏன்னா நம்ம சில நேரம் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டாச்சாரியாருக்கும் அடிக்கடி சண்டை இவங்க மேலே தான் தப்பு இவர் மேலே தான் தப்புன்னுங்கிற மாதிரி நம்ம இப்போ வந்து நிறைய கதையெல்லாம் படித்து வச்சுருக்கா ஆனால் நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாரு வசிஷ்டாச்சாரியார் வந்து இந்த ஹரிச்சந்திரனை படுத்தினது தப்பு தானே என்னம்மா படுத்தினார் விஸ்வாமித்திரரை வந்து என்ன அளவுக்கு படுத்தியிருக்கார் அப்படிலாம் சொல்கிறி அவர் மேலே வீணான இது அதுக்காக நான் இப்போ வசிஷ்டாச்சாரியாருக்கு ஏண்டு பேசி வரல இருந்தாலும் அதில் உள்ள விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் பூர்வத்திலே நடந்த கதைகளை தெரியாமல் இடையிலே உள்ள கதையை மட்டும் வச்சுண்டு நம்ம எந்த முடிவுக்குமே வரக்கூடாது இதையும் நம்ம வாழ்க்கை பாடமாக தான் பார்க்கணும் ஒருத்தரை பற்றி நம்மகிட்ட யாராவது ஒரு விஷயம் சொல்கிறான்னா அவையோ இவரே இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்போம் அவர் ஏன் இப்படி பண்ணினாருங்கிறதையும் பார்க்கணும் பூர்வத்தில் நடந்த எந்த கதைகளையுமே நம்ம கேட்காம திடீர்னு ஒருத்தர் பண்ணின சில விஷயங்களை மட்டும் வச்சுண்டு இன்னார் இப்படி தான் அவர் என்ன குணமுடையவர்னு முடிவெடுக்கிறதும் தப்பு அது தான் இங்கே சொல்ல வந்தேன் ஆக இப்போ ரொம்ப அடியென் இப்போ வந்து லோக விஷயத்துக்கு போயிட்டேன்னு நினச்சிட வேண்டாம் ஏன்னா வெறும் கதையை மட்டும் சொல்லிட்டு போகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் ஏற்படவே போகிறதில்ல அந்த கதையோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கையும் திருத்தி கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் சேர்த்து இதெல்லாம் சொல்ல வந்தேன் ஆக இதனால் கோபம் கொண்ட வசிஷ்டாச்சாரியார் சத்யவிரதனை பார்த்து சபிச்சுடுறார் ஏன்னா ஏற்கனவே நீ ஒரு பிராமண பத்தினியை தூக்கிண்டு போனது ஒரு பெரிய தப்பு அப்புறம் உங்கள் அப்பா வேலை ஏற்கனவே நீ கோபத்துக்கு ஆளாகி இருக்கிற அப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணிட்ட நீ வந்து என்னுடைய இதை நீ என்ன பண்ணிட்டேன் ஒரு பசுவை வதம் பண்ணிவிட்ட திருடிட்ட துஷ்டாத்மாவை போல நீ ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்ட இந்த மாதிரி மூன்று விதமான பாவங்களையும் நீ செய்ததால் மூன்று கொம்புகளை கொண்ட பிசாசாக மாறி திருஷங்கு என்ற பெயருடன் சகல ஜீவன்களும் அஞ்சும்படியான கோர வடிவத்துடன் திரியக்கடவாய்னு சொிச்சுட்ட இந்த தான் திருஷங்காக மாறினான் இப்போ புரியுதா திருஷங்கு யாருன்னு ஆக அந்த சத்யவிரதன் இந்த சாபத்தினாலே ஒரு கோர உருவம் பெற்றவனாக மாறிட்டான் ஆக இவன் தான் திரிசங்கு அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த திரிஷங்குவாக மாறியவன் எப்படி வந்து அவனுடைய அந்த சாபம் போகிறதா இதுக்கு தேவி எப்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறா அவன் குலம் விருத்தியாகுதா என்ன ஆச்சு வசிஷ்டாச்சாரியார் வந்து அதை மாற்றுறதுக்கு ஏதாவது உபாயம் சொல்கிறாரா விஸ்வாமித்திரர் என்ன ஆனார் இந்த கதையெல்லாம் நம்ம தொடர்ந்து அனுபவிக்கலான் இருக்கோம் நீங்களும் தொடர்ந்து தேவி பாகவதத்தை சிரவணம் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்